الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله، اما بعد، فقد قال الله تعالى: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته ان خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها وجعل بينكم مودة ورحمة، صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام: تنكح المرأة لأربعين، ولمالها ولحسبها ولجمالها ولدينها، واظهر بذات الدين كذبت يداك، وكما قال عليه الصلاة والسلام. كنيت قرية ميلان فريار لي سهودر لي ننبر لي الله سبحانه وتعالى عند ولغة لي پڑيت پڑيت لي ஆக சிறந்த படைப்பு தான் மனிதன். அவனுடைய சகலவிதமான காரியங்களும் சிறப்பானதுதான். ஏனென்றால் சகலவிதமான காரியங்களையும் செய்து காட்டியது, சொன்னது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இப்படிதான் செய்யணும்னு சொன்னார், ஆனா செய்து காட்டியது யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போல செய்ய இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை. இதற்கு பிறகு கியாமத் வரைக்கும் பிறக்க மாட்டார்கள். ஒரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரெண்டு விஷயம் தேவை. ஒரு அமல், அது ஹஜ்ஜா இருக்கலாம், நோன்பா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், எந்த அமலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட ரெண்டு விஷயம் வேண்டும். ஒன்று இக்லாஸ், அல்லாஹ்வுக்கான செய்யும். அல்லாஹுக்காக வேண்டி செய்யாத எந்த அமலும் அட்ரஸ் இல்லாத கடிதம் மாதிரி. அது எங்க போய் சேரும்? சேராது, அது சுத்தியில் தான் இருக்கு. அப்ப எந்த அமலுக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முதல் நிபந்தனை இஹ்லாஸ். அல்லாஹுக்காக வேண்டி செஞ்சிடும். அது எந்த மண் சொல்லா யுராய் அஷிருக்க, யாரு மற்றவங்களை காட்டுறதுக்காக நீ தொழுதானோ அவன் ஷிருக்கு செஞ்சிட்டான். இதை விட என்ன இருக்கு? மண் சுவாமயுராய், மற்றவனு காட்டுறதுக்காக வேண்டி நோம்பு குடிச்சான், மற்ற காட்டுறதுக்காக வேண்டி சதகா செஞ்சான், நவுது இல்லா அவன் பாவின்னு சொல்லல, ஷிருக்கு செஞ்சிட்டான். சகோதரர்களே, எந்த அமல செய்தாலும் என்ன செஞ்சிடணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிடும். எத்தனை ஹஜ்ஜுக்கு போக பிரச்சனை இல்லை. ஆட்கள் கேட்க முன்னால பத்தாவது ஹஜ்ஜின்னு சொல்லாயிங்க, அவன் கேட்டானா? யாராவது வீட்டுக்கு வந்துட்டா, அந்த நான் 2007 போயிட்டு கொண்ட கோப்பை இருக்குது ஹஜ்ஜிக்கு போயிடும், அந்த கோப்பையில டீ கொண்டாந்து இதை கேட்டா நான் 2007 ஹஜ்ஜிக்கு போனியான்னு இவருக்கு வேற சொல்லிக்கிறோம். சகோதரர்களே, நம்முடைய பாவங்கள் வெளியாக கூடாதுன்னு எப்படி நாங்க பயப்படுறோமோ அதே போல நன்மை வெளியாயிடக்கூடாதுன்னு பயப்படுறது தான் இஸ்லாம். யாருக்காவது நம்ம செஞ்ச நவுதுக்கில்லா பாவங்கள் வெளியாக ஆசையா? மறைக்க பார்க்கணும் இல்லையா? எப்படியாவது மறைக்க பார்க்கணும். அதே மாதிரி செஞ்சு நம்மே மறைச்சிருவோம். இதுதான் இஹ்லாஸ். அப்ப நிபந்தனை முதலாவது என்ன? இஹ்லாஸ். இரண்டாவது என்ன? இத்திபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போல செஞ்சா அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது போல செய்யல, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எதுவாக இருக்கலாம். சாப்பிடுறது யாருமாய் சாப்பிடணும்? ரசூல்லா சொன்ன தான் சாப்பிடும். அவங்க எப்படி சாப்பிட்டாங்க? இதை வித ஒரு உலகத்துல சாப்பிட்டு காட்ட ஒருவன் பிறக்க மாட்டான். அதே மாதிரி தூங்குறது, அதே மாதிரி வெளிவாசல், அதே மாதிரி நிக்கா, எல்லாம் யாரு? அதரத்தர சூழல்ல தான் நம்முடைய வழிகாட்டி. நமக்கு வேற ஒரு வழிகாட்டி இல்ல, நமக்கு வேற ஒரு ஹீரோ இல்ல, நமக்கு வேற ஒரு ரோல் மாடல் இல்ல. அதரத்தர சூழ்நிலாவை அடைஞ்சோ அல்லாஹ் அடையவோ, அதரத்தர சூழ்நிலாவை அடையல அல்லாஹ் அடைய முடியாது. அதனால் சகோதரர்களே, நம்முடைய எல்லா செயல்களையும் அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்களோ அப்படி செய்யுங்க. அல்லாஹ் ரசிப்பா, அல்லாஹ் அதுக்குண்டான கூலிய தருவான். ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி செய்யல, அது அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டான். அல்லாஹ் அது கேன்சல், அது அது அல்லாஹ்ட்ட கணக்கே கிடையாது. சுபஹானல்லாஹ். அப்ப சகோதரர்களே, அல்லாஹ் இந்த உலகத்துல படைத்த படைப்புல மனுஷனை பாருங்க, ஒரு ஆச்சரியமான படைப்பு. அனபலகீனமானது, சரியான பலகீனம்.
ஆனா இவனுக்கு எவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னா யாருக்கு மேலையும் யாரை ஓட்டுவான். ஆனா 6 அடிதான், 5.5 அடிதான், 2 தடவை வயிற்றால போனா எந்திரிச்சு நிற்க முடியாது. வயிற்றால ஒரு 3 தடவை போச்சு அவ்வளவுதான். ஜிம்பொடி இவன் கட்டு ஊவா அட்டி போட்டாக்கே ஒத்து வேணுவா, 10 தடவை வயிற்றால போச்சு அப்படியே பண்ணான். எங்கடா உன் பலனெல்லாம், நேற்று இருந்து கத்தினேன் இன்னைக்கு எல்லாம் போச்சு ஒன்னே காணும். கை அதே கை இருக்கு, அதே நாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, உள்ளுக்குள்ளது இல்லை இல்லையா? அப்ப சோதரே, அப்ப இவ்வளவு பலகீனமானவன், யானைக்கு மேல யானை ஓட்டுறான். ஒரு யானை ஓட்டிட்டு கேட்டேன், எப்படிதான் யானை ஓட்டுறேன்? அவன் சொன்னா வலது கால் எக்ஸலேட்டரா, இடது கால் பிரேக்கா. அப்படிதான் என்ன, வலது காடு சுரண்டுவானா ஓடும், பெரும்பெரும் மழைப்பாம்பு பையன் மூக்கனா கையில போட்டு போறான். எங்கேயாவது மனுஷனுக்கு மூக்கனா கையில போட்டு மாடு எடுத்துட்டு போன கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா மனுஷன் இருக்கான், இவ்வளவு சக்தி ஆற்றல் கொடுக்கப்பட்ட மனுஷன் சில விஷயங்களுக்கு அடிமை. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய திறமைசாலி வீரனா இருந்தாலும் சில விஷயத்துக்கு அடிமை. ஒன்னா தூக்கத்துக்கு அடிமை ஒரு மனிதன். அது எவ்வளவு நாளைக்கு தூங்காம இருக்க முடியும் சொல்லுங்களேன்? ஒரு நாளைக்கு தூங்காம இருக்க முடியுமா? 24 மணி நேரம். அதுக்கு மேல தூங்காம இருந்தா முடிய, தண்ணீருக்கு போனாலும் தூங்கிடுவான், கக்குசு போனாலும் தூங்கிடுவான், ரோட்ல இருந்தாலும் வாகன ஓடியும் தூங்கிடுவான். தூக்கத்துக்கு மனிதன் அடிமை, யாரும் அதை விதிவிலக்கு இல்ல. பசிக்கு அடிமை, இருக்கலாம் தாகத்துக்கு அடிமை, தாகத்தில் இருக்கும் எவ்வளவு பெரிய வீரனா இருக்கலாம், தாகமா இருக்க முடியாது, பசியில இருக்க முடியாது, தூங்காம இருக்க முடியாது. இது அல்லாஹ் கொடுத்த ஒரு நியதி. அதே போல ஒவ்வொரு மனிதன் உடம்புலையும் ஆசை இருக்கு, அல்லாஹ் வச்சிருக்கு. அதுக்கு அவன் அடிமை. யாருக்கா சொல்ல முடியுமா எனக்கு ஆசை இல்லைன்னு? அப்படி யாரும் கல்லா இருக்கும், மரமா இருக்கும், எனக்கு எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு அவனை பத்தி யோசிக்கும், அது டாக்டர் போய் காட்டும் ஒண்ணுமே இல்லைன்ற ஆசை இருக்கு. அந்த ஆசைக்கு மனிதன் அடிமை. இப்ப அல்ல என்ன செய்யறான், இந்த ஆசைகளை கொடுத்து, பசியை கொடுத்து, சாகத்தை கொடுத்து, அது இல்லாமக்க ரெண்டு வழிய வச்சான். ஒன்று, ஒரு மனிதனுக்கு தாகம் வந்தா ரெண்டு வழியில் இல்லாமக்கலாம். ஒன்று ஹலாலா இல்லாமக்கலாம், இன்னொன்னு ஹராமா இல்லாமக்கலாம். அப்படித்தானே, தாகம் வந்துருச்சு, ஏதோ ஹலாலான தண்ணீர் நாங்கள் குடித்தோம், தாகம் போயிருச்சு, இன்னொருத்தனை இலடியை கலவெடுத்து கொடுத்தான், வேற எங்கேயாவது கலவெடுத்து குடிச்சான்னா தாகம் போகுது, ஹராமா போகுது. சாப்பாடு அப்படிதான், பசி வந்துருச்சு, ஹலாலா சாப்பிட்டா என்னாச்சு, அது ஹலாலா பசி இல்ல போகுது, ஹராமா சாப்பிட்டா ஏ மாத்தி சம்பாதிச்சான், பொய் சொல்லி சம்பாதிச்சான், கலப்படம் செஞ்சு சம்பாதிச்சான். இல்லையா, சைனாவை கொரியாவாக்கினா, கொரியாவை ஜப்பானாக்கினா, ஸ்ரீலங்காவை கொண்டு போய் ஜப்பானுக்கு சீக்கிரம் ஓட்டினா, இப்படி எல்லாம் கலப்படம் செய்து சம்பாதிச்சா, அதனால சாப்பிட்டா பசி போகுது, ஹராமா போகுது, ரெண்டு வழியா போகுது. அதே மாதிரி உடம்புல ஆசையை தந்தா, அந்த ஆசை இல்லாம ரெண்டு வழி, ஒன்று இப்ப நடக்கிற நிக்கா, இன்னொன்னு ஜினா. ஆசை இல்லாம போகுது, அந்த ரெண்டு வழியில ஒன்று ஹலாலா போகுது, இன்னொன்னு ஹராமா போகுது. ஜினாவும் அதேதான், வேற ஒன்றும் இல்லை. சொல்ல அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா குர்ஆன் சொல்ல போல விபச்சாரம் செய்யாதன்னு சொல்லல, வலா தக்ரபு ஜினான்றா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கிறாரு. சாதாரணமான கரண்ட் வருது, நம்ம என்ன சொல்லுவோம், கரண்ட தொடாதுன்னு. சாதாரணமான கரண்ட் தான் டிரான்ஸ்பார்மர் வயர் போகுது, 33,000 வோல்ட்ஸ் போகுது, யாராவது தொடாதன்னு வானா என்ன சொல்லுவோம் சொல்லுங்களேன், சொல்லுங்க தம்பி என்ன சொல்லுவான், தொடாத, நெருங்காத, நெருங்கிறாத, நெருங்கிறாத. 10 அடி கிட்ட போனாலும் போது இழுத்து அப்படியே கறி கட்டையாகி தூக்கி வீசிடும். யாரும் சொல்றதில்லை டிரான்ஸ்பார்மர் வயர தொடாத, நீ அல்ல விபச்சாரத்தை தொடாதன்னு சொல்லல, விபச்சாரத்தை செய்யாத சொல்லல, ஒராட்டப்படும் நெருங்கிறாரே. உன் ஈமானை கரைச்சி சாம்பலாக்கி நிலைமையில மூத்தாயில செத்து போன முருத்தந்தாக விபச்சாரம் செய்கின்ற பொழுது இஸ்ராயல் வந்து மூத்தாயிட்டா அவள் ஈமான் இல்லாமல் செத்து போனாள். நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானார், சந்ததி சந்ததியாக பாதுகாப்பானார். ஒரு கேடுகட்ட செயல் விபச்சாரம்,
மேலான பெரியாது சகோதரர்களே, ஹிந்தா என்று சொல்லக்கூடிய பொம்புளை உங்களுக்கு தெரியுமா? அதாவது வஹ்ஷி அனுப்பி ஹம்சா ரதியல்லாஹு ஈரல கப்பி துப்பிய பொம்புளை, நெஞ்ச குழந்தை உடல் எடுத்து மாலை போட்ட பொம்புளை, அவ்வளவு மோசமான பொம்புளை. யாரு? ஹிந்தா. இஸ்லாத்துக்கு வந்துட்டான், ரசூலுல்லாஹ் பையத் வாங்கினான். என்ன இதுக்கு ஒரு ஷிர்க் செய்யக்கூடாது? சரி நாயகம். கலவரக்க கூடாது. வலாயத்திருக்கு சரி நாயகம். வலாயத்தின விபச்சாரம் செய்யக்கூடாது. அந்த பொம்புளை என்ற சொன்னா, அவ சொன்னா யார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லும் இஸ்லாத்துக்கு முன்னாலேயே இந்த கேடு கெட்ட செயலை செய்யாத நாங்க இஸ்லாத்துக்கு வந்த குறவா செய்ய போறோம் நாயகமே? அது மட்டும் சொல்லாய், இந்த பரம்பரையா விபச்சாரம் என்பது கிடையாது. பாருங்க எப்படிப்பட்ட வார்த்தை, நெஞ்ச குழந்தை ஈரல தப்பி துப்பி அந்த குடல மாலையா போட்டவ என்ன சொல்றா நாயகமே? இந்த கேடு கெட்ட செயலை இஸ்லாத்துக்கு முன்னாலே செய்யாத நாங்க இஸ்லாத்துக்கு பிறகு செய்ய போறோம். விபச்சாரம் என்பது முஸ்லிம்களுக்கு முகமது கண்ணு விபச்சாரம் செய்து, நாக்கு விபச்சாரம் செய்து, கை விபச்சாரம் செய்து, கால் விபச்சாரம் செய்து, ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பது கண்ணு செய்த விபச்சாரம், அவரோடு பேசுவது நாக்கு செய்த விபச்சாரம், கையால குடிப்பது கை செய்த விபச்சாரம், காலால நடப்பது கால் செய்த விபச்சாரம். ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், பத்து மணி நேரம் வருஷப்படிய மண்ணாங்கட்டியில உட்கார்ந்துக்கிட்டு அந்நிய ஹராமான பொம்பளையோட தேவையில்லாத பேச்சு வட்டப்பும் செட் பண்ணி கொண்டிருக்கிற மௌத்து வந்துச்சுன்னா பெரிய அநியாயம். ரமதான் காலத்துல குர்ஆனை சொல்லாம வட்சப்பிள்ளையும் பேஸ்புக்லையும் உட்கார்ந்துருக்கலாம். பெருமை. ஆயிரம் கூட்டாளியா, பத்தாயிரம் கூட்டாளியா, அது பொம்புல எட்நூறா, ஆயிரம் பொம்புல கூட்டாளியா? கூட்டாளி ஆக்க வேண்டியவனை கூட்டாளி ஆக்காவிட்டால் கூட்டாளி ஆக்க கூடாதவனை எல்லாம் கூட்டாளி ஆக்க வைப்பான். சொன்னாங்க முத்தான முகம்மது சொல்ல, என்ன கூட்டாளி யாரு தெரியுமா? அல்லாஹ் சொல்லுவாங்க. அடுத்தது நாயகமே, அல்லாஹ் அடுத்து அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கிடைச்சிருந்தா சொல்லிருப்பான், அடே முட்டாள், இது ஒரு பெருமை இல்லடா, ஆயிரம் இரண்டாயிரம் பொங்கல்களோட தொடர்பு வச்சிருக்கிறது பெருமையா இல்லை. நாளைக்கு என்ன மகன் சொல்றான், பாபா பாபா எனக்கு பேஸ்புக்ல இரண்டாயிரம் பொங்கலுக்குள்ள கூட்டாளி பாப்பா, நான் பாப்பாக்கு நல்லா சந்தோஷம். இல்லையா நீ சிங்க துக்கிடா, உன்ன பெற்றதுல பெருமைப்படுறேன்டா. என்ன மகள் சொல்லுது, பாபா பாபா எனக்கு பேஸ்புக்ல இரண்டாயிரம் பொடியம்மா, எனக்கு போய் ஃப்ரெண்ட் பாப்பா, போய் ஃப்ரெண்ட் போயிட்டு பாய் ஃப்ரெண்ட் முடியும், பாய் ஃப்ரெண்ட் தெரியுமா, பாயில போயிட்டு முடியும். சகோதரர்களே, அல்லாவுக்காக வேண்டி விபச்சாரத்துறை எதுவெல்லாம் இருக்குதோ அதுவெல்லாம் இஸ்லாம் ஹராமாக்கி இருக்குது. முக்தாத்தனமான மார்க்கம் அல்ல இஸ்லாம். பொம்பளை பார்க்கறது ஹலால், பொம்பளை குடிக்கிறது ஹலால், பொம்பளோட பேசுறது ஹலால், விபச்சாரம் ஹராம். ஹராம் அப்படியா? அது மட்டும் ஹராம், மத்ததெல்லாம் ஹலால், அதுவெல்லாம் ஹராம் தான். ஆகையால் அட்ட தருத்திரியம் மறந்துறாங்க. விபச்சாரம் செய்தவன் முகத்துல ஒளி இருக்காது, சக்கராத்துல களிமா வராது, தொட்ட காரியம் தருத்திரியம் சந்தரி சந்தரி அவனுக்கு முசீபத்து தான். அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அவங்களும் முடிச்சாங்க, முடிக்க வச்சு காட்டினாங்க. அவங்க முடிச்சாங்க, சாத்தியமான அண்ணாவுக்கு திரும்ப முடிக்க வச்சும் காட்டினாங்க. இது ஒரு பெரிய விஷயம். தொழில் செயல் அங்கீகாரம் தான் சுண்ணத்து. இப்ப சொல்லியும் இருக்கிறாங்க, செஞ்சும் இருக்கிறாங்க, அவங்களும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துல ரொம்ப லேசானது திருமணம். திருமணத்தை பேர லேசு, இஸ்லாத்துல வேற ஒண்ணும் இல்லை. ஆனால் அதை விட கஷ்டம் ஒண்ணும் இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க. சரியான லேசு, சரியான லேசு, ஒரு செலவு கிடையாது. பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கொண்டு போனாங்க, அலி அல்லாஹு தஆலா அனுமதி.
அப்ப அதுல எங்களுக்கு விளங்குது, பொண்ணு மாப்பிள்ள வீட்டுக்கு போகணுமா மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு வரணுமா, எது சிறந்தது என்றால் பெண்ணு முதலாவது மாப்பிள்ள வீட்டுக்கு போறது தான் சிறந்தது. அவளுடைய சொர்க்கமும் கணவன் காலவி சுவர்க்கத்து பெண்களுக்கு தலைவிதான், அவளுடைய சொர்க்கம் இங்க இருக்கு கணவனுடைய காலடி. அப்ப அவத்தானே அங்க போகணும். அதே போல என்ன ரசூலுல்லாஹ் காலத்துல வழிமா சாப்பாடு என்ன தெரியுமா, சக்கை சாப்பாடு தக்கடிய போடணும் இல்ல நம்ம விருப்பம் அதை போடலாம், தப்பும் கிடையாது. யாராவது போட்டா ஹயாத் ஆகும், சுன்னத்தா ஹயாத் ஆகும். இப்ப என்னாச்சுற அடிப்படையில தீர்மானத்தை முடிச்சா அல்லாஹ் கணவன் மனைவிய உள்ளத்துல அங்க போடுவான். மாப்பிள்ளைக்கு ஒரு பெட்டி போகும், பெண்ணுக்கு ஒரு பெட்டி வரும், அது அப்படி போகணும் இல்லை இல்லும் இல்ல. அந்த மாப்பிள்ள பெட்டியில எல்லாருக்கும், பொண்ணு பெட்டியில எல்லாருக்கும், எல்லாத்தையும் கடையில வாங்கின நாங்க அந்த கணவன் மனைவிட அன்பை கடையில் வாங்க முடியுமா? கணவன் மனை விட்டு கொடுத்து வாழ்ற வாழ்க்கை இதை கடையில் வாங்க முடியுமா? இவங்க ரெண்டு பேருடைய கண்ணுக்கு குளிச்சி புரிந்து வாழ்றது இதெல்லாம் அல்லாஹ் தான் கொடுக்கும், அல்லாஹ் தான் கொடுக்கும் இறக்கத்தை, அல்லாஹ் தான் கொடுக்கும். அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷப்படுத்துவோமோ அல்லாஹ் சொல்றான் அந்த அளவு உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ வைப்பேன். சுபஹானல்லாஹ், நான் உங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் தருவோம். கிஃப்ட் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான், உலகத்தால கொடுக்க முடியாது அன்பளி. ஐநா சபையாலேயோ இருக்கிற படைகளாலேயோ வல்லரச நாடுகளாலேயோ இருக்கிற விஞ்ஞானிகளாலேயோ இருக்கிற டெக்னாலஜிகளாலேயோ உலகத்தில் எந்த அமைப்பாலும் கொடுக்க முடியாத ஒரு அன்பளிப்பை நான் தருவேன். என்ன தவிர வேறு யாராலும் தர முடியாது. அல்லா சொல்றான் எந்த கணவன் மனைவியை நான் ரொம்ப நேசிக்கிறேனோ அவர்களுக்கு கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் அன்பளிப்பு தெரியுமா, பொம்பளை குழந்தைன்றான். யாருக்காவது கொடுக்க முடியுமா அந்த கிஃப்ட? ஏதாவது ஒரு மெஷின் இருக்கா, மனுஷன் செய்யற மெஷின், கிட்னி செய்யற மெஷின் இருக்குதா, மனுஷன் செய்ய முடியுமா? அல்லா சொல்றா நான் கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் என்ன, பொம்பளை குழு. உலகத்துல கிஃப்ட் கொடுக்கறாங்க தானே, இங்க கொடுக்கறதா இல்லையா? இப்ப மாப்பிள்ள விட்டு நாளைக்கா நாளைக்கு அப்போ போல கொண்டு போகணும் இல்லையா? மாஷா அல்லாஹ் பெரிய பெட்டியா கொண்டு போனா வீட்டுக்கு வெளியே நிக்கிறவங்க வாங்க வாங்க மூஞ்ச பார்க்க மாட்டா, பெட்டி தான் பாப்பான், பெட்டி பெருத்தா வாங்க 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 மாஷாலி சரியான சந்தோஷம். இவருக்கு இல்ல பெட்டிக்குதான் வரைய இருக்கும், பெட்டி கொஞ்சம் சின்னதாயினா வாங்க வாங்க ரெண்டு தடவை, அதை விட பெட்டி சின்னதா வாங்க போச்சு. பெட்டியே இல்லையா, ஒரு பார்வை பாப்பா எங்கடா வந்த, சும்மா திண்டு போங்கயா. யாரு தான் பழக்கிட்டதும் அல்லாது தான் வெளிச்சோம். இப்ப கல்யாணத்துக்கு சொன்னா பெட்டி தேவை பெட்டியாடு யாரு, இன்னொன்றது மொய் அது எம்ல புரிஞ்சு அதை யாரு பழக்கிட்டதோ தெரியா யாருலாம். ஏ இவர் முடிவு பண்ணிவார், இந்த ஆட்சி அவர் 5000 போடுவார், இந்த ஆட்சி அவர் 10000 போடுவார், அவருடைய கெப்பாசிட்டி எப்படி எல்லாத்தையும் போட்டுதானே ஆகணும் அப்படின்னு இவனா ஒரு கணக்கு பண்ணி, இவனா ஒரு முடிவு பண்ணி, இவனா ஒரு அமௌண்ட் முடிவு பண்ணி கடன் வாங்கியாச்சு. எங்க கோழி இறச்சி எல்லாம் கடன் ஏன் சொல்லி 10000 போடுவார், அவன் சொன்னா நான் 10000 போடுவேன், இந்த ஆட்சி 2000 போடுவாரு, அவருடைய கெப்பாசிட்டி போட்டுதானே ஆகணும். எங்கெல்லாம் இவன் பகல் கனவு கண்டு எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்ப என்ன எம்எல்ஏ திறக்கிறார், அந்த 10000 ஆகியா அவர் 1000 போட்டு நாசமா போனவன் நல்லா திண்டுட்டு 1000 இந்த பதுவா நமக்கு தான் வந்து செய்யும். அவர் சொன்னாரா 10000 தாரங்க, அந்த 5000 ஆகியா திறந்தோம் சந்தோஷமா பார்த்து 500 நாசமா போனவனே எச்சிபி சாக்கு எச்சிபி சாக்கு 500 அவர் சொன்னா நான் 5000 போடுறேன். நான் கடனுக்கு போய் வந்தேன் அவர் பழியா, யார் சொன்ன கடனுக்கு போய் வேணும் சொல்லி, கடனுக்கு போலி, கடனுக்கு வந்து இறக்கி, கடனுக்கு அரிசி, கடனுக்கு காரி, அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம செஞ்சதுக்கு ஆகியார் பழி இல்ல, அங்க மொய் கொடுக்கணும்னு இல்ல, அதனால யாரும் கொடுக்காம இருந்தாங்க மாப்பிள்ளை ஏண்டா கூட்டு வந்து நின்று பாருங்க உங்களுக்கு விருப்பமான கொடுக்க வாசாலே, ஆனா அதை பரலாற்று சட்டமாகிடுவான். தீமான ஒரு கவனமா செலவழிங்க, வீண்டரே செய்யாதீங்க, ஹராம் ஹராம் வீங்கரே ஹராம்,
அல்லாஹ் அக்பர் சகோதரர்கள். அல்லாஹ் இன்னைக்கு அதாவது கியாமத்து நாள்ல காசை எப்படி சம்பாதிச்ச என்பது மாத்திரமல்ல கேள்வி, அந்த சம்பாதிச்ச காசை எப்படி செலவழிச்சீர்கள் அதுவும் கேள்வி. அதால சம்பாதிச்சுக்கோ வேண்டியமாய் செலவழிச்சுக்கோ அப்படியா? இல்ல இல்ல இல்ல, கேபிள் கனெக்ஷன் கொடுத்தியா அதற்கும் கேள்வி இருக்கு, பெரிய டிவியை வாங்கி வச்சியா அதற்கும் கேள்வி இருக்குது. கேபிள் கனெக்ஷன் இருக்கிற சேனல் போடாண்டி சஜ்ஜாத கொடைய போட்டியா அதற்கும் கேள்வி இருக்கு. எதெல்லாம் செலவழிக்கிறோமோ அதுக்கெல்லாம் கேள்வி. ஒரு கல்யாணம் பட்டாசு போடுறோம், பட்டாசு தெரியுமா? வெஜில் வெஜில் பட்டா எவ்வளவு தருமா? அதுக்கு 10 லட்சம் ஒரு பட்டாசு. அது செஞ்சது சைனாக்காரன், அது ஆப்ரேட் பண்ணணும் சைனாக்காரன். அவன் வந்து அந்த பட்டாசை ஓன் பண்ணிருக்கா, அது அப்படியோ மேல போயிட்டு டோம்னு வெடிச்சு ரெண்டு ஹார்ட், அதுல ஒரு ஹார்ட்ல பொண்ணு பேரு, இன்னொரு ஹார்ட்ல மாப்பிள்ள பேரு. அல்ல எவ்வளவு சந்தோஷப்படுவான், என் பாத்திமா வானத்தில் இறக்கிறாய், என்னுடைய அப்துல்லா வானத்திலே பறக்கிறான், இரண்டு ஜோடிகளும் வானத்திலே ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம் ஆகின்றது. அதற்கு பிறகு அப்படியோ இல்லாமல் ஆகிவிடுகின்றது. என் அடியா நான் கொடுத்த காசை எப்படியெல்லாம் செலவழிக்கிறான். சுபஹானல்லா. அல்ல உடனே மலாய்க்கமாருக்கும் சொல்லுவான், மலாய்க்கு துபாருங்களே பாருங்கள் என் அடியான் சுபஹானல்லா என் பாத்திமாவை வானத்துக்கு அனுப்பிட்டார்கள். பாலிலே தேனை கலக்க விரும்பாத ரசூலுல்லா 10 லட்சம் செலவழிச்சு பட்டாசு அனுப்பி பாத்திமாவை வானத்துல வச்சியே சந்தோஷப்படுவாங்களா? எத்தனை வீடுகள்ல கூரை இருக்கு, கதவு இல்ல, கதவு இருக்கு கூரை இல்ல, கூரை இருக்கு ஜன்னல் இல்ல, எல்லாம் இருக்கு டொய்லெட் இல்ல. குமரி பெண்கள் வீட்டுல இருக்கிறாங்க, டொய்லெட் இல்ல, பாத்ரூம் இல்ல. அநியாயம் சொல்றது. 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் ஒரு ஒரு அவருக்கு காரு மாப்பிள்ளைய கொண்டு போக, காருக்கு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் 1 மணி நேரத்துக்கு இருக்கிறது ஆட்டோ, அதுல போயிட்டு இறங்கினா 90 ல மதிக்க மாட்டாங்களா? அப்படி மதிக்கிற அந்த பொண்ணு தேவையா? எவ்வளவு காசு நடிக்க போறோம்? நடிப்பு வேற, நடப்பு வேற. நடிக்காங்க வாழ்க்கையில நடப்பை காட்டுங்க. நான் இப்படிதான், எனக்கு இவ்வளவுதான் முடியும், விருப்பமான பொண்ணதான் இல்ல வீடு நடிக்கிறேன். கடலுக்கு கிட்ட வாங்கி முடிச்சுக்கிட்டு அமைதியா கிட்டு 90 நினைக்கிறான். மாப்பிள்ள நல்ல வசதி போல பார்த்தா வாடகை வாங்கி வந்து சைக்கம் கொடுத்தேன். வாடகை நுகை கொடையில முடிவெட்டுவார், நுகை கொடையில வேர்வல போக்கி அமைதியா கிட்டு மியாமி ஹோட்டல் எல்லாத்தையும் சேர்க்க மாப்பிள்ள இங்க வந்து ஏன் மகளை உனக்கு ஹலால் மனைவியா தந்து கேட்டு அஜயந்திர முடிஞ்சு பார்ப்பாரு. அஜயந்திர கபீர் தூங்குவார், முதல்ல அவர் தான் முடிக்கிறார். அவர் எழுந்து ஓடிட்டாரு, முடிஞ்சு போச்சு. பொண்ணு அவருக்கு தான். ஏன் மகள உனக்கு தந்தைன்னு சொன்ன பிறகு யாரு முதலாவது கபீர் தூங்குறாங்களோ அவர் தான் முதலாவது முடிச்சிருக்காரு. இது பள்ளி ஹசரத் எத்தனை கல்யாணம் முடிச்சிருப்பாரு, நல்ல ஒரு சுட்டு உட்காந்துருக்காரு. இல்ல நீங்க எடுத்துட்டு ஓடிட்டான்னு நீங்க ஒண்ணு செய்ய முடியாது. அவர் தான் சொல்றாரு என் மகள் உனக்கு தந்தை தேடி எல்லாத்துக்கும் முன்னுக்கு அஜித் கபீர் தூண்டு. அட எனக்கு இல்லடா உனக்கு கபீர் தூண்டு. அன்னைக்கு பாருங்க, ஒரு நேரத்துல அஜித் கபீர் சொல்லி கொடுத்தாரா, அவட நாட்டுல தூங்கு வந்துருச்சு. அவர் கபீர் பூப்பு தூண்டாரு. மாப்பிள்ள கிட்ட அப்படித்தான் சொல்லணும் போறது. அவளும் கபீர் பூப்பு தூண்டா. அடி துப்பாதடா, துப்புறதுக்கு இன்னும் நேரம் இருக்குடா. இவன் நினைச்சா துப்பனு, அப்ப துப்ப ஆரம்பிச்சா இன்னும் துப்புறான்னு தெரியா? இவ்வளவு செய்த மாப்பிள்ளைக்கு கபீர் தெரியா? வீட்டுக்கு போயாச்சு, பொண்ணை கண்டாச்சு, பொண்ணுடைய முன்னச்சி ரோமத்தை குடிச்சாச்சு, என்னோடனும் நீ கல்யாணம் முடிச்ச நிறைய பேர் இருக்கு. எத்தனை பேர் ஓடினும்? அத ஓடினா தான் ஷைத்தான் ஓடுவான். நம்ம ஓடல தானே, அதான் ஓடல் நிக்கிறா. இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு பொல்லாதி போட்டு பேசாதீங்க, பேசாத இங்க வா. வந்த உடனே புதிய முடிய ஓடி ஊதுனே 40 வருஷமா போற சைத்தான் போறானா இல்லையான்னு பாருங்க. பேரம் பேசிய கண்டு தண்டை
குடும்பமா இல்லை அது வாலிப வயசுல சண்டை போயிட்டா நியாயம் பள்ளி இருந்து போச்சு வருதும் இல்லை போச்சாட்ட வருதும் இல்லை சண்டை நான் அஜில பாத்திரம் சொல்றேன் இனி நீ அந்த துவாவை ஓடி ஊறினா சைத்தான் போயிருப்பான் இது யாரு சொல்லி தந்ததுவா அன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை கோல் பண்ற தம்பி எங்க போறீ முகே கோல் போற ஏன்டா முடி வெட்டவா இங்க உள்ள பாப்பா வெட்டா வெச்சி பராடா என்ன கூத்து பண்ணுவா இந்த மாப்பிள்ளை யாருந்தா சிங்க மாதிரி இருந்தவன ரொபோ மாதிரி ஆக்கிடுவானு இப்படிதான் போவான் மாப்பிள்ள அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மாப்பிள்ளைக்கு ஒரு தோலை இருப்பான் அவனுக்கு வேலை என்ன ஒன்னுக்கு இந்த மாப்பிள்ள போயிட்டு அந்த வெற்றில எடுத்து அல்லாம சொல்லி அல்லாம அவன் அப்பதான் தலைவர் சொல்ல நேரம் வந்துருக்கு அப்படியே போடுவான் பின்னுக்கு வெற்றில போயிருக்கான் உடனே பொண்ணு மாப்பிள்ள தாத்தா கொண்டாடுவாங்க பாலை அவர் பால குழந்தை அப்படியே வாயில வைப்பார் பொண்ணு வாய துறக்காது இவன் நினைப்பான் யாருலாம் இவ்வளவு நல்ல ஒரு பொண்ணு தந்திருக்கிறேன் வாயே துறக்கிறா இல்ல சந்தோஷம் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு மூணாவது நாள் வாய துறப்பா அவரா நீ அவளே அப்படி தோக்கி துறக்க மாட்டேன் சந்தர்ப்பம் அவர்கள் துறப்பேடுவான் என்ன பட்டம் இது என்ன நாடகம் இது என்ன நஜீசீவி என்ன பட்டம் இது பொன்னூட்டுல செஞ்ச தாலியை நம்ம போய் கட்டுற வெக்கம் இல்லையா செலவழிக்க கூடாது ஏனிலே பாலை கலக்காத விரும்பாது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய திருமணத்தை பார்த்தா அல்லாஹ் அப்படி அநியாயம் ஹராமும் அதே மாதிரி வீங்கரையும் அல்லாஹ் சொல்றான் என்ன என்னைய நீங்க சந்தோஷப்படுத்துங்க உங்களுக்கு என்ன பிள்ளை தரேன் முதலாவது இங்க சத்தத்தை காணும் பொம்புல பிள்ளை சத்தமா சொல்லுங்க ஆம்பளை பிள்ளை சத்தமா சொல்லுவீங்க ரெண்டாவது வருது ஆம்பளை பிள்ளையை கொடுக்கிறேன் ரொம்ப விரும்பினா கொடுக்க என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லம் மூணு பொம்பளை பிள்ளை பெற்றா சொர்க்கம் பாஜி பண்ணாங்க நம்ம பையன் சொல்றா நீ மூணாவது பொட்டைய பெற்ற தலா பாட்டி கொடுத்துடலாம் பெற்றாத மவளே ரெண்டு போதும் மூணாவது ஆம்பளை என்னமோ அவன் சக்தி வச்சிருக்க மாதிரி இல்ல சக்தி வச்சிருக்காரா அவளுக்கு ஏனும் ஆம்பளையாக்க பொம்பளையாக்க சமீபத்தில் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் அவனை முஸ்லீம் சொல்ல நாவு பூத்து சொல்றது சொல்லிட்டா மூணாவது பொம்பளை புள்ள பெற்றா தலாக்குந்தானா அவ செய்யாத துவா இல்லை கருத்துல கிடைச்சது மூணாவது பொம்பளை புள்ள வீட்டுக்கு வந்தாச்சு ஒரே சண்டை ஏன் மூணாவது பொம்பளை புள்ளைய பெற்ற மூணாவது பொம்பளை புள்ளைய பெற்ற கருத்துல என்ன தெரியுமா சிக்கத்தா சுத்தத புள்ளைய கொண்டுருவான் டாக்டர் ரிப்போர்ட் அந்த சூடு தாங்க எல்லாம் பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் வரும் ரெண்டு மாசம் இதெல்லாம் மவுத் இல்லையா தோதுருக்கு நம்மளை விட்டு ஆளில் இருக்கிறாங்களா முஸ்லீம் வாரத்தில் தண்ணி வர்றது ஆச்சரியம் முஸ்லீம்கள் செய்யற அநியாயத்தை நெருப்பு மழை பெய்யும் சொல்றது இந்த பச்சிலம் குழந்தை சிக்கிரா சுட்டுக் கொண்டிருக்காங்க ஏன் பொம்பளை புள்ள எப்படி வெறுக்கிறாங்கன்னா பொம்பளை புள்ள செலவா ஆம்பளை புள்ள வரவா அதுதான் நிறைய பேர் இப்ப கேட்கிற தினமா உனக்கு எத்தனை வரவு எத்தனை செலவு மூணு வரவு ரெண்டு செலவு அப்படின்னு என்ன அர்த்தம் மூணு வரவு ரெண்டு செலவுன்னா மூணு ஆம்பளை புள்ள ரெண்டு பொம்பளை புள்ள
சகோதரர்களே, சரியத்துடைய பார்வையில பொம்பளைக்குள்ள செலவு இல்ல, ஆம்பளைக்குள்ள வரவு இல்ல. பாருங்க, ஒரு ஆம்பளைக்குள்ள பிறந்த எத்தனை ஆண்டு கொடுக்கணும் அக்கிக்கா? ரெண்டு. பொம்பளைக்குள்ள படிச்சா ஆரம்பத்தில் செலவிட்டு வச்சானே, ரெண்டு ஆடு கொடுக்க வச்சுட்டானே, செலவு நிக்காம நடக்குது இல்லையா? யாரு மாடு கொடுக்கணும்? மாப்பிள்ள. அப்ப யாரு செலவு, யாரு வரவு? சரி, எவ்வளவு கொடுக்கணும்? 101 ரூபா, 1001 ரூபா. விலங்கா இல்லையா? 1000 ரூபா கொடுத்துறாங்க. 100 ரூபா கொடுத்துறாங்க. மகர் கூடாது. 100 ரூபா போட்டுட்டு மாப்பிள்ள ஒரு நல்ல நேரம் முடியும். விஷயம் 1 ரூபா வேணுமா? 1 ரூபா, 101 ரூபா, 1001 ரூபா இல்ல. எவ்வளவு முடியுமோ கொடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகளை முடிச்சாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மகளுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த மகர் 1,800,000 ரூபா. எவ்வளவு முடியுமோ கொடுங்க. உங்க பஞ்சாதையை கொடுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போன பொரியன கேட்டேன், எவ்வளவு மகர்? 2,50,000. சரியான சந்தோஷம். மாஷா அல்லாஹ். என்ன 2,50,000 கொடுத்து மகர் கொடுத்துமே நல்ல விஷயம் தானே. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்டான், நினைச்ச விவரமா கேட்பான். கேட்டா என்ன செக் குடிக்கணுமான்னு கேட்டான். நாசமா போச்சுடா யாருடா, செக் கொடுக்காததா அடைஞ்சு வேணாண்டா. இல்ல சிறிது செக் தான் நான் யூஸ் பண்றதும் பெரிய டாட்டா புருளா இவரு ஒரு செக்கோட என்ன டீல் பண்ணுவார். ஒரு சஹாபியில ஊர்ல, அதாவது ஒரு ஆட்டு சில 7 வீட்டுக்கு போயிட்டு அவர்த வீட்டுக்கே அது வந்துட்டான். அதே மாதிரி நம்ம கூட செக் எப்படி இருக்குண்டா, கொழும்புல இருந்து அபிஷாபில் போயிட்டு அஜந்தர் போயிட்டு போயிட்டு அப்படி ஜப்னா போய் திரும்ப இவனுக்கே வந்து பேசுது. அவன் அதுக்கு தகுதி பெண்ணுக்கு திருமணம் முடிச்சுட்டு அவளுக்கு வீடு, அவளுக்கு சாப்பாடு, அவளுக்கு உடுதுணிகள், நகைநட்டுகள். அது மாத்திரம் அந்த குழந்தை கிடைத்து விட்டாள். அவள் சொல்லுகிறவள், நான் குழந்தைக்கு பால் குடிப்பாட்ட மாட்டேன் என்று அவள் சொன்னாள். அல்லாஹ் சொல்றான், ஒரு செவிலித்தாய் உண்டாக்கி பால் குடிப்பாட்டி அவளுக்கு காசு மாப்பிள்ள கொடுப்போம். நாம் நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு பால் குடிப்பாட்டுவது கூட அவள் கடமை கிடையாது. வீடு நம்ம கொடுப்போம், நகை நம்ம கொடுக்கணும், வாழ நம்ம கொடுக்கணும், எல்லாம் நானே கொடுக்கணும். அப்ப எப்படி பொம்பளை புள்ள செலவாச்சு? இப்ப சொல்லுங்க, பொம்பளை புள்ள செலவாச்சு? மகர் இல்ல, பழிமா இல்ல, சாப்பாடு ஒண்ணுமே இல்ல. அப்ப பொம்பளை புள்ள தானே வரவு, ஆம்பளை புள்ள தானே செலவு? சொல்லுவாரு, எனக்கு 3 ஆம்பளை புள்ள, இவருக்கு 3 ஆம்பளை புள்ள. நான் நீட்டியும் படுப்பேன், நிமிந்தும் படுப்பேன். என்ன கேட்ட யாரும் இல்லை. ஆம்பளை பிள்ளைய ஒழுங்கா வளக்கல்லாட்டி நீட்டி படுக்க விட மாட்டான், நிமிந்து படுக்க விட மாட்டான், சுருங்கி படுக்க விட மாட்டான். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைய பெற்றதெல்லாம் நல்லா தான் இருக்கான். இந்த ஆம்பளை பிள்ளைய பெற்ற படுற பாடுறதே ஆகலாம். அப்படி கேள்வி. அதனால அல்லாஹ் சொல்கிறான், நான் கொடுக்கிற முதலாவது கிஃப்ட் இருக்குதே பொம்பளை பிள்ளை, பிறகு ரெண்டாவது ஆம்பளை பிள்ளை, பிறகு ரெண்டையும் கொடுப்பான். ஆம்பளை பொம்பளை கலந்து கொடுப்பான், அப்படி இல்லைன்னா ஆம்பளையாவே கொடுப்பான், அல்ல பொம்பளையா கொடுப்பான். மையஜாலு மையஷா அகீமா, என்னோட ரொம்ப விளையாண்டியா அகீமா, மலடி ஆக்கி வேணும், மலடி ஆக்க வேணுமா? உலகமே சேர்ந்தாலும் குழந்தை கிடைக்க, உலகத்தால முடியுமா குழந்தை செய்ய? 3 இருட்டுக்குள்ள கண் அந்த இடத்துல, கால இடத்துல, நாக்க இடத்துல, கிட்னி அந்த இடத்துல, கிட்னி உள்ளுக்கு, கண்ணு இதெல்லாம் வெளியே. நல்ல நேரம் அல்ல கிட்னிய வெளியே வச்சு படுத்துறவே இல்லை. சும்மா சரி கிட்னி எல்லாம் வெளியே வச்சு படுத்துட்டான். ராவைக்கு தூங்கி எழுந்தினா கிட்னி இருக்காது, கரைஞ்சிட்டு போயிடுவாருங்க. அல்லாவுக்கு தெரியும், அதான் உள்ள வச்சு படைச்சான். 3 இருட்டுக்குள்ள அல்லா படைச்சாரு. நான் சும்மா கேட்கிறேன், அவரு துஸ்தவர்கள் அவரு துஸ்தவை, அவரு துஸ்தவையில ஒரு பிளாக் போர்ட்ல யானையை வரைஞ்சி கண்ணை மட்டும் வரைய மாட்டான். போட்டி என்ன, கண்ணை கட்டிக்கிட்டு போய் யானைக்கு சரியா கண்ணை வைக்கணும். யானை மூஞ்சில கண்ணை வைக்கான். பாத்துருக்கீங்களா? வால்ல போய் கண்ணை வச்சுட்டு திறந்து பார்த்தா வால்ல, யானை வால்ல கண்ணு, கால்ல கண்ணு, மௌத்துல கண்ணு, ஒரு இருட்டுக்குள்ள கண்ணையே வைக்க முடியலையே. அல்லா 3 இருட்டுக்குள்ள எப்படி படுத்துருக்கான் சொல்லுது. அல்லாவை சந்தோஷப்படுத்துங்க, அல்லா நம்மளோட இல்லற வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துவான். அல்லாவை கோவிச்சா நம்மளுடைய இல்லற வாழ்க்கையை கட்டட்டும். நிம்மதி இருக்காது.
உண்டாக்கி எரிச்சல் ஆயிடுவா, உள்ளங்க எரிச்சல் ஆயிடும். நிம்மதியை தேடுவா, நிம்மதியை தேடுவா. வீட்டுக்குள்ள ஏசி, வாகனத்துக்குள்ள ஏசி, வீட்டுக்குள்ள ஸ்விமிங் பூல், வீட்டுக்குள்ள டேங்க், எல்லா டேங்கும் இருக்கு. ஆனா நிம்மதி இல்லை, நிம்மதி இல்லை, நிம்மதி போற நோயாளிக்கு நோயாளியால போயிட்டு கொஞ்சம் அங்கேயாவது கூழ்ல இருந்து கொண்டாடி கூழ் ஆகும். நூலியா பாக்கல சண்டை, அக்கல பாக்கல சண்டை. சீகிரியா சரி கந்தைக்கு மேல ஏத்தி ஏதாவது உலகத்தை காட்டி இவன் மனத்தை மாத்தோடு சீகிரியா கந்தைக்கு மேல இருந்தா அங்கேயும் சண்டை. தள்ளி உள்ள பாருங்க, உள்ள கதவு பாருங்க, சீகிரியா கந்தைக்கு மேல கண்டு போயிருக்காங்க. என்னடா இது, எங்கடா நிம்மதி இருக்கியா? இல்லாம சரி தூக்கு போ, தெய்வரை தூக்கு போனா கொஞ்சம் வித்தியாசமா காட்டி கேட்டி கொஞ்சாதி மனசுல. ஏன்னா தெய்வரை தூக்கு போனா தெய்வரை தூக்குல சண்டை, ஒன்ன மாதிரியே ஒன்று இருக்காருண்ணா, ஒன்ன மாதிரி ஒன்று அங்க இருப்பாருண்ணா. தெய்வரை தூல சண்டை, அக்கல பாக்கல சண்டை, சீகிரியா கந்தைக்கு மேல சண்டை. என்ன நிம்மதி, நிம்மதியை தேடி போற, நிம்மதியை தேடி. வீட்டுக்குள்ள பட்டமும் சினிமாவும், வீட்டுக்குள்ள டான்ஸும் பாட்டும், வீட்டுக்குள்ள ஹராம், வீட்டுக்குள்ள குவா இல்லை, வீட்டுக்குள்ள பக்கரா இல்லை, வீட்டுக்குள்ள வாக்கியா இல்லை. ஹரா நிம்மதி எங்க இருக்க போகுது? நிம்மதி எங்க இருக்க போகுது? நிம்மதி எல்லாம் எங்க வச்சிருக்கான்? முல்லா சாவியை தேடினாரு வெளிச்சத்துல, வெளியில முல்லா சாவியை தேடுறாரு. ஒட்ட வந்து கேட்க, முல்லா என்ன தேடுங்க சாவியப்பா, தேடு சார். பத்து பேர் தேடியாச்சு சாவியை காணும். பதினோராவது ஒட்டி வந்தானா, என்ன முல்லா தேடுறீங்க சாவியை காணப்பா? இந்த பத்து பேர் ஆமா. சரி இந்த சாவியை எங்க தொலைச்சிங்க? இந்த சாவியை என் வீட்டுக்குள்ள தொலைஞ்சிச்சு, வீட்டு அறையில காணா போச்சு. வீட்டுல காணா போன சாவியை ரோட்ல தேடுங்க. இல்ல தம்பி, வீடு கொஞ்சம் இருட்டா இருக்கு, வெளியில கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு, அதனால நான் வெளிச்சத்துல தேடுறேன். சகோதரர் கிராமத்துறைக்கும் உள்ளாக்கு சாவி கிடைக்க, எங்கே சாவிய தேடுறாரோ அங்கே சாவி இல்ல, எங்க சாவி இருக்கோ அங்க சாவிய தேடல. இந்த உம்மா எங்க நிம்மதியை தேடுவோ அங்க நிம்மதி இல்ல, எங்க நிம்மதி இருக்கோ அங்க தேடல். இங்க தேடல நிம்மதி மஸ்ஜித்ல இருக்கு, நிம்மதி குர்ஆன்ல இருக்கு, நிம்மதி அல்லாஹ் சந்தோஷப்பட்டு இருக்குது. வீணோட சரியத்தோட அல்லாவுக்கு பயந்து வீட்டுடைய சூழலை செய்யும் பொழுது கணவன் மனைவி நிம்மதி அல்லாஹ் கொடுப்பான், உங்களை நிம்மதியை பறிச்சிருவான், நிம்மதியை பறிச்சிருவான். ஒரு பெரிய கோடீஸ்வரர் சந்தித்த சமீபத்தில் அவருக்கு எனக்கு நோய், இரவு மூணரை மணிக்கு எழுப்பி போய் வாரத்துக்கு அடியில பூந்து ரிப்பேர் பண்ணுவான். பாருங்க பெரும் கோடீஸ்வரர் என்ன நோய், ராவு மூணரை மணிக்கு எழுப்பி போயிட்டு வேனுக்கு அடியில போயிட்டு ஆணிடுறான். எல்லாமே இருக்கு, நிம்மதி தூக்கம் இல்லை. அல்லாட விளையாட வரா சோதரி, அல்லாவோட விளையாட வர, நம்ம ஒண்ணும் கொண்டாடல, நம்ம ஒண்ணும் கொண்டு போகல. அல்லா தந்தா இடையில, இடையில தந்தா அல்லா, வாகனத்தை அல்லா தந்தா, வீட்டு அல்லா தந்தா, மனைவி அல்லா தந்தா, உடலை அல்லா தந்தா, பணத்தை அல்லா தந்தா. அல்லா தந்த பணத்தை அல்லாக்கு மால் செஞ்ச சந்தோஷப்படுவானா? ஆகையா சொல்றதுலே என்னால ஒரு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு தூங்குவோம். மாஷா அல்லாஹ், சாதாரண குடிசை வீடு, குடிசை வீடு, கிளைஞ்சி டீ பொறுப்பா ரோப்பான், நிம்மதியா போகும். பெரிய வீடு எல்லாம் இருக்கு, ஆனா நிம்மதி ஒரே சண்டை. கீரியும் பாம்பும் மாறி அங்க, ராஜாவும் ராணியும் மாறி இங்க. தீன் வந்துருச்சு, ராஜாவும் ராணியும், தீன் இல்ல கீரியும் பாம்பும். அல்ல தொம்மஞ்சரி, தொம்மஞ்சரி தெரியும், ஒரே சண்டை. பொறுமதியான பாரம் இல்ல, ரொம்ப பொறுமை, எல்லாம் பாத்துக்கிட்டோம். நல்லமா எப்படி இருக்கு, எப்படி சப்ளை, நல்லமா சந்தோஷமா? ஓ வாஷா, வாகுவா வாகுவா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. என்ன சப்ளை கொடுத்தானா? ஒரு பத்து நிமிஷம் இல்ல சப்ளை, பத்து நிமிஷம் இல்ல சந்தோஷம். அவர் சொன்னாரா, நல்லதா இருக்கு, ஒரு நாலு வீட்டை தாண்டி எங்க கூட்டாளி வந்து துபாயில இருந்து ஒரு காப்பு கொண்டிருக்கிறா, 10 லட்சம். இது என்ன காப்பு உண்டானா? சகோதரர்களே, அந்த கல்வி எப்படி வெடிச்சிருக்கும், கல்வி எப்படி சுக்கு நூறாக சிதறி இருக்கும். நான் சொல்றது உண்மையில நடந்தது. இந்த வார்த்தை ஜிபோசத்து முடிஞ்சு, வார்த்தை
தீன கொடுங்க, தீன கொடுங்க. அதனால 10-20 மீட்டர் தாண்டி மாப்பிள வந்தாரு, அங்கிட்டு போறாரு, இங்கிட்டு போறாரு, அங்கிட்டு போறாரு, இங்க போறாரு, இங்க போறாரு, கொண்டாடி நீங்க ஒரு மாதிரி வளமைக்கு மாட்டவா. இல்லம்மா, நான் நாட்டாம வேலை செய்யணும் இல்லையா, தீனி மூட்டைய, மாவு மூட்டைய, அரிசி மூட்டையை தூக்குறவேன். இன்னைக்கு ஒரு 100 ரூபா தான் கிடைச்சிச்சு, அதுதான் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. என்னங்க நீங்க இதுக்கு போய் பெருசா 100 ரூபா கிடைச்சிச்சு தானே, வாங்க ஒரு ஒரு பானு வாங்குங்க, ஒரு ராத்த பானை கொண்டாங்க, ஒரு பிளேண்டிய ஊத்துங்க, ரெண்டு பேரும் சாப்பிடுவோம், அப்படியே தூங்குவோம். 100 ரூபா கொண்டு போய் பானை வாங்கி பிளேண்டியோட தொட்டு திங்க அந்த ரெண்டு பேர் அன்றைய இரவு எப்படி கழிஞ்சிருக்கும்? 5 லட்சம் பொறுமதியான காப்ப போட்டானே அந்த ரெண்டு பேர் இரவு அன்னைக்கு எப்படி கழிஞ்சிருக்கும்? நரகமாக சொல்லி வாழ்க்கிற தீனை கொடுக்கல, கொஞ்சாதிக்கு தீனை கொடுங்க, திருப்தி பட மாட்டான். நீ வசந்த மாளிகை கட்டினாலும் சரி, தாஜ்மஹால் கொண்டு போன சரி, திருப்தி இருக்காது, எவ்ரிதிங் ஓகே, ஆனா நிம்மதி இருக்க. ஆகையால் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துங்க, மனைவி உள்ள மல்லாட கையில, பிள்ளைகள் உள்ள மல்லாட கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்காக கபூசித்துக் கொள்வானாக, இந்த மஜ்மாவை கபூசித்துக் கொள்வானாக, இவர்களுக்கு முன் நல்ல சந்ததிகளை அல்லாஹ் கொடுப்பானாக, காபிர்களை, ஆலிம்களை, தாய்களை, முத்தகீன்களை, முத்தகீன் வழிகாட்டக்கூடிய இமாம்களை இவர்களுக்கு அல்லாஹ் சந்ததிகளாக கொடுத்தல் கொள்வானாக, ஷைத்தான்கள், சூன்யங்கள், பழாய்கள், ஸ்ரீபத்துகள், கண்டிஷ்டிகள் அனைத்து வீட்டில் தம்பதிகளை பாதுகாப்பானாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூசித்துக் கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.